ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோஹிதா ஆர்ட்ஸ் அண்ட் நாலேஜ். இந்த வீடியோவில் மேஜிக் ஸ்க்ராட்ச் கார்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கை எல்லாம் வரைஞ்சிக்கோங்க, அது கலரும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் டேப் இருக்கும்ல, அதில் பிரெத்து அதிகமாக இருக்குமே, அந்த மாதிரி டேப் வந்து இது மேலே வந்து ஒட்ட போகிறோம். அப்போ தான் வந்து இந்த கிராஃப்ட் நம்மளால் செய்ய முடியும். உங்களோட பெரிய டேப் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன டேப் இருக்கும்ல, அந்த டேப் எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கோ இல்லை மடிச்சோ விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது குட்டி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கார்ட்போர்டில் வந்து கார்ட்போர்டோ இல்லை நோட்டோடைய அட்டையோ டைரி அட்டையோ எடுத்துகிட்டு அதுக்கு பின்னாடி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து செஞ்சதை ஒட்டிக்க போகிறோம். மீதி இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்டில் எப்படி இருக்குன்னா, கீ ஹோல்டர் மாதிரி, இந்த சாவிலாம் வந்து மாட்டுவாங்களே அந்த மாதிரி கார்ட்போர்டு இது. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே ஏதாவது ஒரு கலரில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து வைக்காமல் வந்து ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லாவும் காயவும் விட்டுக்கிறோம். ஸோ நான் வந்து இது ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலர், ஒரு எல்லோ மாதிரி, எல்லோ ஆச்சரியன்னு சொல்லுவாங்க இந்த கலரை. ஸோ இந்த வந்து கலரை, இந்த கலர் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பொதுவாக மேஜிக் ஸ்க்ராட்ச் கார்டு அப்படின்னாலே நம்ம பிளாக் கலர் தான் வந்து செய்வோம். பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதில் தண்ணி ஊற்றி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா பட்ஸ் இருக்கும்ல, அந்த பட்ஸில் அந்த இந்த காட்டன் இருக்க சைடு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்க்ராச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பென்சில் இருக்குல்ல, இதை நம்ம வந்து ஸ்க்ராச்சராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டூத் பிக் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேம்பு ஸ்டிக், இல்லை இதை மாதிரி கத்தி சிசர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. ஸோ வந்து நான் அந்த பட்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அழகாக நம்ம எழுதிக்கலாம். ஆனால் இதை வந்து நான் அதில் கலர்ஃபுல்லாக வந்து செய்யலை. பென்சிலே இப்போ நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு ஹார்ட் போடுறேன், ஹாய் சப்ஸ்கிரைப் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து அந்தளவு கலர்ஃபுல்லாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்படி வந்து நம்ம கூட விளையாடிக்கலாம். குட்டி குட்டி பசங்கிட்ட கொடுத்தோம்னா இந்த மாதிரி கூட விளையாடுவாங்க. சொல்லுங்கள், நம்ம கடையில் வந்து 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் நம்ம சின்ன வயசில் வந்து வாங்கியிருப்போம். ஸோ இதை நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அங்கே கலர் இருக்க மாதிரி செய்யலான்ட்டு இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை இதில் வச்சுட்டு நம்ம வந்து அளவு பார்த்து அந்த ஓரம் இருக்குன்னா, ஸோ அந்த ஓரத்தை வந்து கட் பண்ணிவிட்டு பின்பக்கம் வந்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு கார்டை வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு அதனால் கலர் கலராக இருக்கக்கூடிய ஸ்கெட்சஸ் இல்லை பெயிண்ட்டு க்ரையான்ஸ் எதையாவது ஒன்று கலர் கலராக இருக்கிறத வச்சு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நான் பிரிக்கு மாதிரி இந்த செங்கல் எஃபெக்டில் வந்து செஞ்சுருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்க்ராட்ச் கார்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணும்னா அளவுக்கு அந்த சைஸில் வந்து நீங்கள் பேப்பர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டியாக கையுக்குள்ளேயே வந்து அடங்குற மாதிரி, குட்டியாக கையுக்குள்ளேயே இருக்க மாதிரி, சும்மா நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் போல் அந்த மாதிரி சைஸில் வந்து நான் செஞ்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டியாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டு பின் சைடு ஒட்டிட்டேன். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மறுபடியும் அந்த டேப் ஒட்டிக்கலாம். உங்கள் பெரிய டேப் இல்லைனா சின்ன டேப் வச்சு பண்ணி நிறைய எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன டேப் வச்சு பண்ணிக்கலாம். அப்புறமா எக்ஸ்ட்ரா எல்லா இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த டேப் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக டேப் இருக்கும். இப்போ அதுலேயும் வந்து நல்லா வந்து பெயிண்ட் அடிச்சு நல்லா காய வச்சுக்கணும். ஏன்னா அது காயலை, ஸோ ஒரு பேப்பர் மேலே வச்சு காய வச்சுக்கல, ஏன்னா அப்போ தான் வந்து கீழே வந்து ஒட்டாது. ஸோ இப்போ நான் காயதுக்கு முன்னாடி சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்களேன். சரி, வந்து உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் எழுதிட்ட பிறகு எழுதிட்டீங்க, அதாவது அதை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ணால் மறுபடியும் பெயிண்ட் அடிச்சுட்டு அதை காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் ஒப்பீனியன், ஃபீட்பேக், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்கள். இந்த மேஜிக் ஸ்க்ராட்ச் பேப்பர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.